வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, கேரளா லாட்டரியில் இருக்கிற மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, அதில் எப்படி ரிசல்ட் வருது, அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலாஸ் இருக்குதா, நம்ம ரிசல்ட்டை வந்து கரெக்டாக கணிச்சு அந்த ஃபார்முலாஸ் மூலயமா எடுக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, டீலர்னு சொல்லிட்டுருக்காங்களே அவங்களாம் உண்மையானவங்களா, கரெக்டாக அவங்களாம் ரிசல்ட் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ஒரு வீடியோவே நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறோம். முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் எப்படி அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது, எந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றிட்டுருக்குறாங்க, நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இந்த கொஞ்ச நேரத்தை நீங்கள் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா நீங்களும் சரி, உங்களுடைய நண்பர்கள் யாராவது சில பேர் ஏமாந்துருப்பாங்க, அப்படி ஏமாறக்கூடிய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். மொதல் இந்த லாட்டரி மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நான் பார்க்க போகிறோம். கேரளா லாட்டரியோடைய மிஷின் மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த மிஷினாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே விதமான ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நடக்க போகிற எல்லா ப்ராசஸுமே ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மட்டும்தான் முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுடைய கையில் இருக்கிற ஒரு சின்ன மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான சில ஆப்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் லாட்ரி சம்மந்தப்பட்ட ஆப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி அந்த லாட்ரி ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும்போது அது வந்து யாராலையோ க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்பாக தான் இருக்கும். அவங்க என்ன கமெண்ட்டை கொடுக்குறாங்களோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆப் வேலை செய்யும். உதாரணத்துக்கு 5 கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா 5 அது கொடுக்கும், 6 கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அது 6ன்றதை கொடுக்கும். ஆனால் ஒரு ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த கமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு தான் அந்த கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது மறுபடி ஜெனரேட் ஆகி வரும்போது நம்ம எத்தனை தடவை கொடுத்தாலும் அது ஒரு ரொட்டேஷன் பேஸில் மாறி மாறி வந்துட்டுருக்கமே தவிர அவங்களாலேயோ அந்த ஆப்பை உருவாக்குனவங்களாலேயோ கூட கரெக்டாக வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் கொஞ்சமாக யோசித்தா கூட போதும், அந்த லாட்டரியில் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களை வந்து மற்றவங்க கண்டிப்பாக ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இப்போ கேரளா லாட்டரியை பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணவுடனே அந்த மிஷின் ரோல் ஆகுது. ரோல் ஆகும்போது நம்பர்ஸ் நமக்கு கடைசியாக வந்து பிளாக் ஆகி நிற்கிது. அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த மிஷின் ரோல் ஆகணுன்றது ஒரு சாஃப்ட்வேர் கமாண்டு, அது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோல் ஆகி அதுவே நின்றுடும். அந்த கமாண்டை யார் உருவாக்குறாங்க, எங்கேருந்து உருவாக்குறாங்கன்றது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயும் உருவாக்கலாம், இல்லை வெளிநாட்டில் கொடுத்தும் வெளியே உருவாக்கியிருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் பண்ணிருக்கலாம், அது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த கிரியேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி கமாண்டு கொடுத்துருக்காங்கன்றது. ஒரு சின்ன விஷயமாக, ஒரு சின்ன ஃபார்முலாவும் இருக்கலாம், இல்லை பெரிய ஃபார்முலாவும் இருக்கலாம், அதை வந்து உருவாக்குனவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே அது தெரியாது. இவ்வளவு ஏங்க, அந்த கேரளா லாட்டரி நடத்துகிறவங்களுக்கு கூட அடுத்தது என்ன வரும்ன்றது தெரியாது. அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு மிஷினை ஆன் பண்ணுறாங்க, அது ஜென்ரேட் ஆகி கடைசியாக அந்த நம்பர் முடியுது, வந்த நம்பருக்கு அவங்க வின்னிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு இது தான் வரும் அது தான் வரும் அப்படின்றது அவங்களுக்கே அது தெரியாது. கெஸ்ஸிங் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன், நீங்களே கெஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். உதாரணத்துக்கு கூட்டலாவோ கழித்தலாவோ எது வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த நம்பர்ஸ் வந்து வின் ஆகிற நம்பர்ஸ் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது அதுவே ஒரு ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டும் இருக்கலாம். அதே மாதிரி தான் கெஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் சார்ட்டை யூஸ் பண்ணி கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சார்ட் கெஸ்ஸிங் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மந்த்லி சார்ட்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு நாளுக்கு அடுத்த நாள் என்ன வருது, அதுக்கு அடுத்த நாள் என்ன வருது அப்படின்றத லைனாக சார்ட் போட்டு காட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த மிஷின் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது, அடுத்தது என்ன வருது அப்படின்ற ஒரு சின்ன பேஸை வச்சு தான் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் கிடையாது. நேற்று இது வந்திருக்கு, இன்றைக்கி இது வந்திருக்கு, நாளைக்கு அது வரலாம் அப்படின்ற ஒரு யூகம் மட்டும்தானே தவிர கண்டிப்பாக வரும்ன்றதை யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த சார்ட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி அவங்க ப்ளே பண்ணிட்டு வர்றதுனால அதுலேருந்து அடுத்ததாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ன்ற போது அதை நம்ம நம்பி கெஸ்ஸிங்கன்றதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தாங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு அன்சோல்டு ஆகுது, அன்சோல்ட் நம்பருக்கு அப்புறம் ஒரு வின்னிங் நம்பர் கொடுக்குறாங்க, அப்போனா நாளைக்கு நம்ம எப்படி எடுக்கணும், அந்த அன்சோல்டு நம்பர்லேருந்து எடுக்கணுமா இல்லை வின் பண்ணுற நம்பர்லேருந்து எடுக்கணுமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களுடைய சஜஷனை பொறுத்த மட்டும் என்னன்றீங்கன்னா, ஒரு தடவை அந்த மிஷின் ஜென்ரேட் ஆகி முடிச்சுடுத்து அடுத்த ஒரு தடவை சுற்றிட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா அதுலேருந்து தான் நீங்கள் கணக்கே எடுத்துக்கணும். இப்போ அன்சோல்ட் ஆகி வந்து அடுத்தது ஒரு வின்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வின்னிங் நம்பர்லேருந்து தான் அடுத்த நாள் வர்றதுக்கான சார்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா அந்த அன்சோல்டு எண்ணை வந்து நம்ம கணக்கு பண்ணுறதே கிடையாது, சார்ட்டில் அது வர்றதும் கிடையாது. அப்படி அதை மிஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்களும் நமக்கு மிஸ் ஆகுது. அந்த அன்சோல்ட் நம்பர்லேருந்து எப்படி வருதுன்றதை நாங்கள் அடுத்த ட்ரிக்ஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம்.
லாட்டரி மிஷினை பொறுத்த மட்டும் இவ்வளவு தாங்க விஷயம். லாட்டரி மிஷின்ஸில் எந்த ஃபார்முலாஸுமே கிடையாது. ஃபார்முலாஸுன்றது வந்து இருந்தாலும் அதை வந்து கிரியேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர மற்றபடி வேறு யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபார்முலா, அதுதான் ஃபார்முலா, இதனால் வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அது அப்டேட் பண்ணவங்ககிட்ட தான் நிறையா பேர்கிட்ட நம்ம காசு கொடுத்து ஏமாந்துக்கிட்டோம் இருக்கிறோம். ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்கள், அந்த லாட்ரி நடத்துகிற சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரிகளுக்கோ சரி மற்றவங்களுக்கோ சரி அந்த லாட்ரியில் நாளைக்கு என்ன வரும்ன்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அந்த சாஃப்ட்வேரை பற்றி கூட அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகுதா அது ரோல் ஆகுதான்றதை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி முடித்த உடனே அது ரோல் ஆகி முடித்த உடனே வின்னிங்னு ஒரு நம்பர் வருது இல்லையா, அந்த நம்பர் வந்த உடனே அவங்களுக்கு வின் பண்ணதுக்கான ப்ரைஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர நாளைக்கு இது வரும் நாளைக்கு இதுதான் வரும்ன்றதை யாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுருந்து பண்ணுறதான தான் அந்த லாட்ரிக்கான வேல்யூவே இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருத்துன்னும் போது அதை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ சொல்லுவாங்க. அந்த லாட்ரி சீட்டை மட்டுமே மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை மாதிரி எதுவுமே நடக்கலை. யாருக்கு வேணாலும் அந்த லாட்ரி விழலாம். உதாரணத்துக்கு தான் பஞ்சாப்லேருந்து கேரளாவில் வந்து வாங்குறவங்களுக்கு கூட அந்த லாட்ரி விழலான்னும் போது இது வந்து ஒரு திட்டமிடப்பட்டு செய்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு நம்பிக்கையாக இல்லை. அதே நேரத்தில் டீலர்னு பொறுத்த மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு டீலர்னு சொன்னால் அது விற்பனைக்குன்னு மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பற்றியோ அதில் நடக்கிற விஷயத்தை பற்றியோ கண்டிப்பாக யாருமே யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இவங்களாம் வந்து நிறையா இது மாதிரி தான் நம்மளை ஏமாற்றிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு போட் வின்னிங் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வின் ஆவாட்டி நமக்கு அவங்கக்கிட்ட கொடுத்த பணமும் போச்சு நமக்கு இருந்த பணமும் போச்சுன்ற கணக்கில் தான் வரும். இதை மாதிரி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லைங்க, ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து எல்லா இடத்துலையுமே நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்பி நம்ம போகும்போது தான் நம்ம நிறையா ஏமாற்றப்படுறோம். அதனால் முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி போடுறவங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறதே நல்லதாக இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு மிஷின் தான். அதை தட்டி விட்டோம்னா அது ஓடி போய் ஒரு இடத்துல நிற்க தான் போகுது. அது நிற்கிறத தான் நம்ம வின்னிங்னு சொல்கிறோம். அது வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு எங்கே நிற்கும்ன்றது கண்டிப்பாக தெரியாது. அவங்கள நம்பி பணத்தை நீங்கள் கொடுக்குதா நீங்கள் ஏமாந்து தான் வெளியே வரணும். உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கி நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை நாங்கள் மற்றவங்களுடைய வீடியோஸ் பார்த்தோ மற்றவங்களுடைய கெஸ்ஸிங்ஸை பார்த்தோ தான் நாங்கள் கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்குறோன்றவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி எடுத்தால் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதையும் நாங்கள் போடுறோம். அதையும் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ஏமாறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இது அமையலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாகவும் உங்களுக்கு பிடிச்சமானதாகவும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.